अलहमदुल्ल अल्हमदिल्लि रब्बिल आलमीन वसलात वसल अल रसूलिल्ला व वबी अजमाइन बाद औज़ु बिल्लाहि मिनश शैतान रजीम बिसमिल्ल रहमान रहीम रबी शरली सदरी व वयसली अमरी व वाहलूल तमिली सानी अफ खो खौली सुबहान कला इलमानना इलामा अल्लम तना इन्तल अंतल अलीमुल हकीम रब्बि जिदनी इल्मन नाफ़िया रब्बि रबी हुक्मा हुक्मावट अलुम நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன் மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே திருமறை திருக்குறானுடைய ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களுடைய தாய் அத்தியாயமாக தாய் வசனங்களாக உம்முல் குரான் உம்முல் கிதாப் சபா அல் மசானி என்று சொல்லக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா உன்னுடைய இறுதி அதியாய இறுதி வசனங்களுடைய விளக்கத்திற்கு வந்திருக்கின்றோம் அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் அஹ்மான் ரஹீம் மாலிகி யவுமித்தீன் ஈயா ஆபுது வ ஈயா கஸ்தாயின் இஹ் சிராத் அல் முஸ்தகிம் சிராத் அல் லதீனா அன் அம்தா அலைஹிம் ஆமீன் முதல் மூன்று வசனங்கள் அல்லாவுடைய தன்மையைப் பற்றி அவ அல்லாவுடைய பெருமையை பற்றி அவனுடைய குணத்தைப் பற்றி அவனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நியாய தீர்ப்பின் நம்முடைய அதிபதி அவனே என்று நமக்கு உணர்த்தி நான்காவது வசனம் ஈயாக்க அமுதுவ ஈயாக்காயின் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி கோருகின்றோம் என்று கூறிவிட்டு எப்படிப்பட்ட உதவி என்று அடுத்த மூன்று வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது முதல் மூன்று வசனங்கள் அல்லாவுடையது நான்காவது அல்லாவை வணங்குவதும் நம்முடைய உதவியும் என்று நான்காவது அல்லாவுக்கும் நம்பக்கூடியது அடுத்து வரக்கூடிய மூன்று வசனங்கள் நம்முடைய தேவைகளை வளர்க்கக்கூடியது ஆக மிக அழகாக இந்த அத்தியாயத்தினுடைய இந்த முழு சூறாவினுடைய தன்மை அமைந்திருக்கின்றது மூன்று ஒன்று மூன்று அந்த மூன்றுக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது வசனத்தில் இஹிது சிராத்தல் முஸ்தகீமுக்கு முஸ்தக்கீமுக்கு வரக்கூடிய முன்னாடி இயாக்க ஆபுது அல்லாவுக்காக உன்னே நாங்கள் வணங்குகின்றோம் ஈயாக்கன் ஆபுது அடுத்து வரக்கூடியது ஒ ஈயாக்க நஸ்தயின் உன்னிடமே உதவி கோடுகின்றோம் நமக்காக ஆக எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு பாருங்கள் மிரக்கல் ஆஃப் ஆல் மிரக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முழுத்தன்மை அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் நிச்சயமாக இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது இறைவனால் அருளப்பட்ட இந்த வேதம் நிறைய அதிசயங்கள் இருக்குது நம்ம உள்ளே போனோன்னா அளவில்லாத பொக்கிஷங்கள் மாணிக்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் திருமறை திருக்குறான் முழுவதுமாக இருக்கின்றது அந்த மாணிக்கங்கள் வைரங்கள் வைடு வைடூரியங்களுடைய மகுடமாக அதில் இருக்கக்கூடிய கோஹினூர் என்று சொல்லக்கூடிய ஒப்பிட்டு கூட சொல்ல முடியாத நம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிக உயர்வா உயர்ந்த ஒரு வைரமாக வைடூரியமாக ஜொலிக்கக்கூடிய சூர் அல் ஃபாத்திஹா இந்த ஏழு வசனங்கள் இருக்கின்றது நமக்கு தேவையானது என்னது பணமோ பெயரோ புகழோ அந்தஸ்தோ எல்லாம் எப்படி கிடைக்கும் நாம் நேரான பாதை சீரான பாதையில் சென்றோம் என்றால் தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவுடைய பொருத்தம் என்றால் இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் எனவே தான் உதவியை கேட்கும் பொழுது இஹதினாத் அல் முஸ்தகீம் எங்களை நீ வழிகாட்டு எங்களுக்கு அந்த பாதையை தா நாம் வழி தவறி சென்று விடக்கூடாது நாம் தவறான பாதையில் சென்று விடக்கூடாது நாம் மற்றவர்களை அழிக்கக்கூடாது நாமும் அழைந்து விடக்கூடாது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் உன்னை மட்டுமே பயந்து வாழக்கூடிய நாம் மற்றவர்கள் யாரும் நம்மை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய அளவில் வாழ்ந்து விடக்கூடாது அப்படி அவனா அவன் மிகப்பெரிய ஒரு கொடுமையான அவனா மிகப்பெரிய கோவக்காரங்கச்சு அவனா மிகப்பெரிய பொய் சொல்லக்கூடியவனாச்சு அவன் ஏமாற்றக்கூடியவனாச்சே அவன் மற்றவர்களை மிரட்டி வாழக்கூடியவனாச்சே என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிற்கு நாம் சென்று விடக்கூடாது யாரா எங்களை நீ நேரான பாதை சீரான பாதையில் கொண்டு செல் அந்த நேரான பாதை சீரான பாதை யார் நடந்து கடந்து சென்றிருக்கின்றார்கள் என்றால் உன்னுடைய அருளை பெற்றவர்கள் தீர்க்கதரிசிகள் மார்க்க மேதைகள் உன்னால் அனுபப்பட்ட தூதர்கள் இறைநேச செல்வர்கள் யார் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவருடைய பாதையில் நீ வழி நடத்தி செல் யார் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மிகப்பெரிய ஒரு அருட்கொடியாக வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ அந்த பாதையில் எங்களை வழி நடத்தி செல் என்று நமக்கு எப்படி உதவியை கேட்க வேண்டும் என்று காட்டி தருகின்றது சூர் ஃபாத்திஹா அன் அம் த யாரின் மீது நீ உன்னுடைய அருள் மாறி பொழிந்திருக்கின்றாயோ யார் வெற்றியாளர்களாக பணத்தால் அல்ல பெயரால் அல்ல புகழால் அல்ல உன்னுடைய திருப்பொருத்தத்தைப் பற்றி வெற்றியாளர்களாக வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ அந்த பாதையை கடக்கக்கூடிய அந்த மாபாக்கியத்தை எங்களுக்கு நீ அருள்வாயாக என்கிற உதவியை கேட்டுவிட்டு சொல்கின்றோம் அந்த பாதையை விட்டுவிட்டு இன்னொரு பாதை இருக்கின்றது யார் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானார்களோ யார் உன்னுடைய சாபத்தை பெற்றார்களோ ஹைரில் மகதூபி அலைஹிம் வலதாலின் அந்த நேரான பாதையை விட்டுவிட்டு யார் தன தாங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு வழித்தவறி சென்றார்களோ யார் அறிவிருந்தும் கூட உன்னை வணங்கவில்லையோ யார் உனக்கு ஈடு இணையாக துணையாக என்று ஷிருக் செய்தார்களோ அந்த பாதையில் எங்களை வழிநடத்தி யா அல்லாஹ் எங்களுடைய இதயங்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த புரிதலை நீ வழங்குவாயாக வழித்தவறி சென்று இருக்கக்கூடியவர்களுடைய பாதையை நாம் மறந்து கூட அந்த பாதையில் சென்று விடக்கூடாது எங்களை நீ பாதுகாத்து வழிநடத்திவிடு என்று இந்த சூர் அல் ஃபாத்தியாவுடைய திருக்குறானுடைய முதல் அத்தியாயம் அல்லாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை நாம் எப்படி வணங்க வேண்டும் அல்லாவிடம் நாம் எப்படி உதவியை தேட வேண்டும் அந்த உதவி எந்த உதவியாக இருக்க வேண்டும் என்று விளக்கமாக சொல்கின்றது சுர் அல் ஃபாத்திஹா அன்புக்குரியவர்களே இந்த ஏழு வசனங்கள் நபிகள் நாயகம் செலாலேஸ் அவர்கள் சொன்னார்கள் பல நபிமார்கள் வந்தார்கள் தூதர்கள் வந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தூதருக்கும் அல்லது எந்த ஒரு சமூகத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சபா அல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரா அல் ஃபாத்தியா எனக்கும் என்னுடைய உம்மத்தார்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொன்னார்கள் எனவே இந்த சூரா அல் ஃபாத்திஹா மறையினுடைய தாய் திருமறை திருக்குறானுடைய தாயாக இருக்கின்றதென்றால் இதில் ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளையும் உட்கொண்டதாக இருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நாடுகின்றானோ அது எல்லாமே இந்த சுர் அல் ஃபாத்தியாவில் அமையப்பட்டு இருக்கின்றது இந்த சுரு அல் ஃபாத்தியா நம்முடைய தொழுகை நிறைவேற்றக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆக்குகின்றது வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் சுர் அல் ஃபாத்தியாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை நாம் கொண்டோம் என்றால் நமக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சொலாளிசன் அவர்கள் சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்காக வேண்டிய நிவாரணம் அஷிஃபாவாக ஒரு நோய் நிவாரணியாக சுர அல் ஃபாத்தியா இருக்கின்றது நீங்கள் மா வாழ்க்கையில் நொந்து போய் ரொம்ப வேதனையாக இருக்கிறீங்கன்னா அந்த வேதனையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஷஃபாவாக ஒரு நோய் நிவாரணியாக சுர அல் ஃபாத்தியா இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை இருட்டான வாழ்க்கையாக ஒரு வெளிச்சமே இல்லாமல் நீங்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுர ஃபாத்தியாவை நீங்கள் ஓதுங்கள் அது உங்களுக்கு ஒரு நூறாக உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக ஒரு வழிகாட்டியாக சூர் அல் ஃபாத்தியா அமைந்திருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு துவா பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் அல்லாவிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு க விளக்கக்கூடிய ஒரு சூறாவாக சுர அல் ஃபாத்தியா இருக்கின்றது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு கற்றுக் கொடுக்குது இதை பார்க்கும் பொழுது மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்தியும் ஒரு ஆச்சரியமும் பெறுகின்றது மனுஷன் வந்து இன்னொருத்தவங்க கிட்டே எப்படி பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பழகணும் அந்த கம்யூனிகேஷன் பேச்சாற்றல் திறமை சுறு ஃபாத்தியாக கற்றுக் கொடுக்குது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அந்த பழகக்கூடிய முறை தன்மை சுர அல் ஃபாத்தியா எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு நீங்கள் முகம்மன் சொல்லுங்கள் அவரை நீங்கள் வாழ்த்துங்கள் அவரை நீங்கள் வரவேற்பு அளித்து அவருடைய தன்மைகளை அவருக்கு உணர்த்தக்கூடிய விதத்தில் நீங்கள் நடந்து அவரோடு அந்த நெருக்கமான உறவு முறையை கண்ணியமான முறையில் பேண வேண்டிய விதத்தில் பேணி உங்களுடைய உதவிகளை நீங்கள் பெறலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி ஒருத்தரை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரிடம் எப்படி விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நீங்கள் வாழ்க்கையில் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்களோடு இருந்தாலும் சரி நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழிலதிபராக இருந்தாலும் சரி நீங்கள் வியாபார யுக்தியில் நீங்கள் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட ஒரு தருணத்திலும் சூர் அல் ஃபாத்தியாவனுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு மனிதன் பழகக்கூடிய முறையை நமக்கு எடுத்து சொல்லுது அல்ல உழவோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் என்றால் அவனுடைய படைப்புகளோடு நிச்சயமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொள்வோம் படைப்பாளனை உணர்ந்து கொள்வது மிக முக்கிய அத்தியாவசிய தேவை படைப்பாளனை உணர்ந்து கொண்டு நம்முடைய படைப்பாளன் அல்லாஹ் ரப்புல் இசத் அல்லா ரப்புல் ஆலமீன் மாலிகி யவுமிதீன் அவனை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அவன் நமக்கு எப்படி அருட்கொடைகளை வாடி வழங்கியிருக்கின்றான் என்று ஏற்றுக்கொண்டவர்களாக அதற்கு நன்றி உடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் அந்த நன்றி உணர்வை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக நாம் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது ஒரு மனிதனுக்கு முதல் முதலில் தேவையானது ஒரு திருப்தியுடைய மனது நிறைவடைந்த ஒரு மனசு சொல்லுவாங்க தமிழில் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலம் இல்லா என்பது நமக்கு அந்த நிறைகுடமான மனசை அந்த எண்ணத்தை நம்முடைய ஆத்மாவை வந்து பரிபூர்ணமாக ஆக்குகின்றது நான் உங்களிடம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய கருத்து இந்த அலஹந்துல் இல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா அல் ஃபாத்தியா இவனுடைய முதல் வார்த்தையை வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டாலே போதும் எல்லாவற்றிலும் நம் வெற்றியாளர்களாக இருப்போம் நம்முடைய சாதி ரஹமத்துல்லாய் அலஹி குலிஸ்தான் என்கிற ஒரு புத்தகத்தில் மிக அழகான சின்ன சின்ன கதைகளை எழுதி விளக்கத்தை சொல்லுவார்கள் மார்க விளக்கத்தை சொல்லுவார்கள் அப்போ ஒரு கதை மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு வாழ்க்கை முழுக்க அல்லாவுடைய அர்ப்பணிப்பில் மார்க்கத்தை எடுத்துக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அந்த அர்ப்பணிப்பில் வாழ்ந்தவர்கள் ஆனால் அந்த வாழ்க்கை மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அவர்களுக்கு செல்வம் இல்லை மிக மிக ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ரொம்ப கஷ்டம் ஒரு முறை அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க காலில் செருப்பு கூட இல்லை ரொம்ப ஒரு வறுமையான நிலைமையில் அவர்கள் இருக்காங்க அப்போ காலில் செருப்பு கூட வாங்கி போட முடியாமல் அவங்க மார்க்கத்தினுடைய விளக்கத்தை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொடுக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மார்க்க வேலையாகத்தான் இந்த விளக்க உரையை கொடுப்பதற்காகத்தான் மக்களை சந்திப்பதற்காக போயிட்டுருக்காங்க காலில் செருப்பில்லை ரொம்ப ஒரு கடினமான பாதை முட்களும் கற்களும் நிறைந்த பாதை அப்போ செருப்பில்லாமல் நடந்து போகக்கூடிய அந்த தருணத்தில் காலில் அடிப்பட்டு முள் குத்தி ரத்தம் செஞ்சது அப்போ எங்கள் மனசில் யோசிக்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ கொடுத்துருக்குற நான் ஓ மார்க்கத்துக்காக என்று என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன் ஆனால் எனக்கு நீ வந்து ஒரு வசதி இல்லாத ஒரு வறுமையான வாழ்க்கையை நீ கொடுத்துருக்குறிய எப்படிப்பட்ட வறுமை என்றால் நான் உன்னுடைய பாதையில் தான் வாழ்க்கையை வாழ்றேன் ஆனால் என்னோடய காலில் வந்து செருப்பு கூட இல்லையே காலில் அடிப்பட்டு இப்போ ரத்தம் சேர்ந்து நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து சஞ்சலத்தோடு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க ஒரு மனிதர் காலே இல்லாமல் இரண்டு கால்களும் அவருடைய உடம்பில் இல்லாதவராக தன்னுடைய உடம்பை மட்டும் அவர் அப்படியே இழுத்துக்கொண்டு கொண்டு தவிழ்ந்து வரக்கூடிய அந்த காட்சியை அவங்க பார்க்குறாங்க அதை பார்த்த உடனேயே தன்னுடைய தலையை தரையில் வைத்து அல்லாவிடம் மன்னிப்பு கோர்றாங்க யா அல்லாஹ் நான் உன்னிடம் என்னுடைய காலுக்கு செருப்பு இல்லை என்று குறை கூறிக்கிட்டு இருக்கேன் அந்த மனிதன் காலே இல்லாமல் இருக்கின்றான் இருந்தாலும் கூட அவனுடைய முகத்தில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி உனக்கு அல்ஹம்துல்லா என்று சொல்லிக்கொண்டு அவன் தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் அந்த குறை இல்லாமல் என்னை நீ படைத்தாயே இருக்கு நான் நடந்துட்டு போயிடலாம் செருப்பு இல்லைன்னா அவன்கிட்ட குறை பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எல்லா புகழுக்கும் பெயருக்கும் நன்றிக்கும் உரித்தாக ஆகக்கூடியவன் அல்லா என்னை நீ மன்னித்து விடுவாய் என்று அல்லாவிடம் மன்றாடுறாங்க அன்புக்குரியவர்களே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாவுடைய அருட்கொடைக்கு அல்லாவுடைய அந்த அருளுக்கு ஈடு இணையே இல்லை நாம் விடக்கூடிய இந்த மூச்சுக்கு எல்லா காற்று தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் இந்த ஆக்சிஜனை வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து வாங்குறோம் இல்லையா ஒரு நோய் என்று சென்றோம் என்றால் ஆயிரக்கணக்கான பணம் அங்கே செலவ செலவாகுது ஒரு உடலுடைய உறுப்பு என்பது இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி க்யூவில் நிற்கிறாங்க நம்மளுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய இந்த தன்மை அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட கஷ்டப்பட்டு போயிடும் ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உறுப்புகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உடம்புலேருந்து கழிவே நீக்கிட்டுருக்கு நம்முடைய கிட்னி சிறுநீரகம் இன்றைக்கி மிக அதிகமாக மக்கள் இந்த சிறுநீரகத்தினுடைய பாதிப்பால் க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ செலவாகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து இலவசமாக நமக்கு கொடுத்து வாழ்க்கையினுடைய இந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை நமக்கு வழங்கி இந்த வாழ்க்கையை நாம் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் குறைப்பட்டு கொண்டே எதுக்கெடுத்தாலும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே எதுக்கெடுத்தாலும் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே வாழலாம் ஆனால் கொஞ்சம் கிடச்சா கூட எனக்கு இது போதுமானது என்று ஏற்றுக்கொண்டும் வாழலாம் இதை சொல்லும் பொழுது அண்மையில் நான் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் என்னுடைய நிறைய வந்து வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு எண்ணத்தையே மாட்டி போட்டது ஒரு சின்ன குழந்தை ரெண்டும் வந்து ஒரு பத்து தான் இருப்பாங்க அந்த அந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுடைய படம் ஒரு குழந்தை வந்து கையில் ஒரு முழு கேக் வச்சுக்கிட்டு ஆனால் அந்த கேக்கில் வந்து ஒரு பாகம் காணும் அந்த குழந்தை நல்ல வசதி வாய்ப்புள்ள குழந்தை அந்த பட புகைப்படத்தை பார்த்தாலே இது நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு பின்னணியில் நிற்கிது மிகப்பெரிய ஒரு ஒரு கேக் துண்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேக்கில் வந்து ஒரு பாகம் காணும் அந்த குழந்தையினுடைய முகத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கோபமோ ஒரு விரக்தியும் அந்த என்னடா இது அப்படி என்னுடைய கேக்கில் வந்து ஒரு பாகம் காணுமேனு குறையோடு பார்க்கக்கூடிய அந்த குழந்தையுடைய புகைப்படம் அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் இன்னொரு புகைப்படம் அதே சராசரி அந்த வயசில் தான் இருப்பார் அந்த குழந்தையும் ஆனால் உடம்புல வந்து சரியான துணி இல்லை முகம் ஃபுல்லாக வந்து புழுதிய அழுக்கான ஒரு முகம் அந்த 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 குழந்தையனுடைய பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை ஒரு ஒரு காடு கரடு முரடான ஒரு இடத்துல அந்த குழந்தை நின்றுக்கிட்டு இருக்குது அந்த குழந்தையினுடைய கையில் வந்து ஒரு சின்ன கேக் துண்டு அந்த கேக் துண்டை வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் மிகப்பெரிய குதூகலத்தோடு அந்த குழந்தை வந்து அந்த கேக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் அந்த புகைப்படம் ஒரு முழு கேக் கையில் வச்சுக்கிட்டு ஒரு துண்டு இல்லையே அப்படின்ட்டு எல்லா வசதியும் உள்ள அந்த குழந்தை நிறைய கேக் இருக்குது பெரிய அளவில் கேக் இருக்குது ஆனால் குழந்தையினுடைய முகத்தில் வந்து சந்தோஷமும் இல்லை திருப்தியும் இல்லை கோபமும் குறையும் சுற்று எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு தன்னுடைய மேலே கூட அந்த வறுமையை பிரதிபலிப்போட கையில் ஒரு சின்ன துண்டு கேட்கிருந்தோம் அந்த குழந்தையினுடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷமும் திருப்தியும் கண்ணியத்திற்குரியவர்களே வாழ்க்கை என்பது இதுதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பது கிடையாது எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு நாம் இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய மன திருப்தியுடையவர்களாக எல்லா நன்றியும் எல்லா பெயரும் எல்லா புகழும் எல்லா அருளும் அதற்கு சொந்தக்காரன் அல்லா ஒருவன் மட்டும்தான் அவன் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இல்லா நான் பசியோடு இருக்கும் பொழுது உணவளித்தாலும் அல்ஹம்துலில்லா இல்லா நான் பட்டினியோடு இருக்கும் பொழுதும் பசியோடும் இல்லா இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை நாம் உண்டாக்கி கொண்டோம் என்றால் இதனால் பயன்வர் யாருக்கும் இல்லை நமக்குத்தான் முதல்ல அல்ஹமது இல்லா சொல்வதனால் அல்லாவுக்கு ஒன்றும் உயர்வு அந்தஸ்து கிடைக்க போவது கிடையாது ஆனால் நமக்கு உயர்வு அந்தஸ்து கிடைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்கும் நம்முடைய வணக்கத்தினால் நம்முடைய அல்லாவுடைய அதை போற்றுறதுனால அல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் எல்லா பலனும் எல்லா உயர்வும் அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கும் எனவே தான் இந்த சூர அல் மசானி சபா சூர ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய அடிக்கடி ஓதக்கூடிய சூர அல் ஃபாத்தியா நமக்கு உணர்த்துகின்றது நமக்கு அடிக்கடி நினைவூட்டுகின்றது நம்மை படைத்த அல்லாஹ் அவன் நம்முடைய எஜமானன் அவன் நமக்கு எதை கொடுக்கின்றானோ அதை முழுமனதோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை என்பது முழுவதுமாக திருப்தியாக தான் இருக்கும் அது மிக அழகாக சொல்லுவார்கள் கஷ்டம் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாமே கஷ்டந்தான் அதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் இஷ்டம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லாமே ரொம்ப லேஸ் ஆகிவிடும் எனவே தான் இன்றைக்கு அடிக்கடி வந்து நமக்கு நினைவூட்டப்படுகின்றது அறிவுரை சொல்லப்படுகின்றது இந்த வாழ்க்கை ஓட்டம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எல்லாவிதமான முன்னேற்றத்தை அடைந்து விட்டாலும் கூட மனிதன் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை உண்டாக்குவது என்பது நாம் நம்முடைய சுற்றுச்சூழலவோ நம்முடைய வசதியாலவோ நம்முடைய பணத்தாலேயோ நம்முடைய பேராலேயோ நம்முடைய புகழாலையோ நம்முடைய அந்தஸ்தாலையோ நம்முடைய படிப்பாலேயோ நிச்சயமாக கொண்டு வர முடியாது நிம்மதியான தூக்கம் ஒரு நினை நிறைவான மனம் என்பது இறை வணக்கத்தில் இறைவனுடைய அடிமையாக இருந்து அல்லா உண் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நம்முடைய நபிமார்களை நம்முடைய தூதர்களை நம்முடைய மார்க்கதரிசிகளை நம்முடைய மார்க்க மேதைகளை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்ந்தோம் என்றால் தான் மன திருப்தியும் மன அமைதியும் பெற முடியும் அந்த மார்க்கதரிசிகள் யார் இறை யார் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் என்கிற அந்த விளக்கத்தை தான் இந்த ஏழு வசனங்களுக்கு பிறகு சூரா அல் ஃபாத்தியாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆறாயிரத்தி சொச்சம் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் திருமுறை திருக்குறானுடைய நூற்றி பதினாலு அத்தியாயம் அதில் முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்தியா நூற்றி பதிமூணு வரக்கூடிய அத்தியாயங்களில் அல்லாஹ் சுப்பான அவத்தாரா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஓட்டத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக அங்கே தூதர்களுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டு வாழ்க்கையினுடைய சூழலில் நாம் அந்த அந்த சூழலிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகாட்டுதல்களை பொக்கிஷமாக நமக்கு அருள அருளி கொடுத்திருக்கின்றான் எனவே தான் திருமுறை திருக்குறானி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு முன்பும் வந்த நபிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு ஏற்றவர் அதிசயங்கள் கொடுக்கப்பட்டது அல்லாவின் பால் அவர்கள் அதிசயங்கள் நிகழ்த்தினார்கள் நபி நூஹு அலைசலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை காப்பாற்றி ஒரு படகை அவர்கள் உருவாக்கி அந்த அந்த கப்பலில் உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் காப்பாற்றினார்கள் அந்த காலத்தில் அவர்கள் நிகழ்த்திய அதிசயம் மூசா நபி அவர்கள் ஃபிரோனுடைய மிகப்பெரிய கொடூரமான அந்த இருந்து தன்னுடைய மக்களை அவர் கடலை பிளந்து அல்லா அவர்களுக்கு வழிவகுத்து தந்தான் மக்களை காட்டி அவர்கள் காப்பாற்றினார்கள் இன்னும் பல அதிசயங்கள் அவருடைய காலகட்டத்தில் நடந்தது இப்படியாக இப்ராஹிம் இஸ்லாமுடைய காலகட்டத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள் இறைவனால் காப்பாற்றப்படப்பட்டார்கள் அவர்களுடைய மனைவியையும் மகனையும் ஒரு யாரும் இல்லாத பாலைவனத்தில் விட்டு விட்டு வந்தார்கள் அல்லா சுப்பானதலா அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாக்கி மாற்றி அவர்களுக்கு தண்ணீரை ஜம்சம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை வழங்கினான் தான் வெட்ட வந்த அந்த மகனை என்னுடைய அப்புறப்படுத்தி விட்டு அங்கே ஒரு ஆட்டுக்கிடாயை படக்க வைத்தான் என்று பல்வேறு அதிசயங்கள் அவருடைய காலகட்டத்தில் நடந்தது இப்படிப்பட்ட நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய காலகட்டங்களில் ஒரு ஒரு அதிசயங்களை அவர்கள் அல்லாவினுடைய அருட்கொடையால் நிகழ்த்தி காட்டினார்கள் ஆனால் அந்த அதிசயங்கள் எல்லாம் அந்த காலத்து மக்கள் பார்த்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சொலால் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடந்திருக்கு ஆனால் அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னுடைய மக்களுக்கு அல்லாவின் புறத்தால் அனுபவப்பட்டுக்கூடிய இறுதி வேதமான திருமறை திருக்குரான் இந்த அதிசயம் என்பது இந்த காலத்தோடு என்னுடைய மக்களோடு நின்றுவிடாது இது நியாய தீர்ப்பு நாள் வரை இது நிலைத்திருக்கும் இது நீடித்திருக்கும் இதிலிருந்து ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது இந்த அதிசயம்தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் அது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் ஒரு வழிகாட்டி என்று நபிகள் நாயகம் சொல்லரசிம் அவர்கள் திருமறை திருக்குறானை மிக அழகாக வலியுறுத்தி எடுத்துரைத்து சொன்னார்கள் அன்புள்ளம் கொண்டவர்களே திருமுறையை நாம் பற்றி பிடித்திருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நிச்சயமாக அல்லாவுடைய அருட்கொடையை உண்டாக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய திருமுறையினுடைய வாழ்க்கை அத்தியாயத்தை அஸ்திவாரத்தை போடக்கூடியது சூரா அல் ஃபாத்திஹா அதனுடைய பெருமையையும் அதனுடைய புகழையும் உணர்ந்த கூடியவர்களாக அல்லாவை உணர்ந்த உணர்ந்து இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய சீரான பாதை நேரான பாதையில் வாழக்கூடியவர்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மறை கூறும் மார்க்கம் இந்த மறையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்கிற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته